I'm pregnant. ERC கருத்தரிப்பு மையம். 35,000 புன்னகைகள். 35-க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து. மாலை வணக்கம். ஒரு 60 இன்டர்வியூ முடிச்சுட்டு நேற்று தான் பேசாமல் இருந்தேன். அதில் மொத்தமே 4 கேள்வி தான். அதை 4,000 வாட்டி மாற்றி மாற்றி சொன்னேன். அதில் டயர்டாகி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சமூகத்தினுடைய லாஜிக் ப்ராப்ளங்கள், அன்பு என்று பெயர் வைத்த அன்பின் அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன். பாருங்க, எவ்வளோ லாஜிக் இல்லாத ஒரு பேர் பாருங்களே, அன்புன்னு. அறிவின் பேர் வச்சுக்கலாம். அறிவின் பேர் வச்சா கூப்பிட முடியாது. அதனால அறிவு மதின்னு வச்சுப்பாங்க. கூட ஒரு நிலவு இருக்கணும், இல்லைன்னா வெறும் அறிவு தேஞ்சு போயிடும். அறிவு அழகன் அழகு இருக்கணும், இல்லைன்னா அறிவு தேஞ்சு போயிடும். ஆனால் அன்புன் மட்டும் தனியாக வைக்கலாம். எப்படியாப்பட்ட தாய் இருக்குங்க பாரு. அதனால தான் பெண்கள்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது. ஆக்சுவலி எங்கடா பூஜை காட்டுறதே. நேற்று மாலை ஒரு போனே எடுக்கிறது இல்லை. நேற்று மாலை ஒரு போன் வந்துச்சு. அது எங்களுடைய அம்மா அன்னையிடம் வந்து போன் வந்துச்சு. தளபதி அம்மா ஒரு சின்ன மிரட்டல் அவ்வளோ, நாளைக்கு நீ வரேன்னா அவ்வளோதான் உள்ளதுக்கு வச்சிருவேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு மிரட்டல். அப்புறம் நான் ஒன்று சரி நான் வந்துடுறேன். நான் உள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு, போனதே இல்லை நான். ஆக்சுவலாக எங்கள் ரூமில் ஆஃபீஸில் வரவங்க என்னுடைய ஸ்டடியிலேருந்து என்னுடைய புத்தக அறையிலேருந்து எல்லா புத்தகங்களையும் திருடிட்டு போங்க. அது என்னுடைய அசிஸ்டண்ட்லேருந்து நிறைய பேர் அந்த அறை வந்து திருடுறதுக்கு மட்டும்தான், படிக்கிறது அது போக திருடிட்டு போகலாம். அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே வந்து 25 புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு திருடிட்டு போயிட்டு, அது யாருன்னா பழைய காவல்துறையின் அம்மா. ஆக்சுவலி அவங்க திருடிட்டு போயிட்டு அது என்ன பண்ணாங்க, மறுநாள் காலையில் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய லெட்டர் வரும். எத்தனை புக்கை எழுதியிருக்கன்றது அதை டைப் அடிச்சு அந்த புக்கு பேர்லாம் போட்டு அவங்க மேனேஜர் வந்து கொடுப்பாரு. கரெக்டாக 1 வருஷம் கழித்து படித்து முடிச்ச பிறகு அந்த திருடின புத்தகத்தை திரும்பி அனுப்பி இன்னும் 25 புக்கத்தை திருடிட்டு போவாங்க. அந்த மாதிரி என்னுடைய அன்னை அவங்களுடைய கம்பெனி அவங்களுடைய பையன் நான் பார்த்ததில்லை. பிரபு ஒருத்தர் ஃபோனில் பேசியிருக்கான். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட் அவங்க பிரபுவும் பிரபு துணைவியாரும் சேர்ந்து இந்த இந்த இதை ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமோட நல்ல படங்கள் பண்ணணும்னு நினச்சி சொல்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் டு ஸ்பீக் அப்போர் நட்டி, நான் வந்து அசோசியேட்டாக இருக்கும்போது வந்து நட்டி வாஸ் கேமராமேன், ஒன் ஆஃப் த லீடிங் கேமராமேன் இன் இந்தியா. One thing I watched on him is that he was so restless. அதாவது தன் இந்தியாவின் மிகப்பெரிய கேமராமேன் இருந்தாலும் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து கூட வந்து ஒரு வெறுநாய் மாதிரி, ஒரு ரைபல் டாக் மாதிரி பின்னாலே இருக்கும். அப்போ எனக்கு புரியாது. அப்புறமா தான் ஐ கேம் டு நோ தட் ஹி வாண்ட் டு ஆக்ட் அண்ட் நவ் ஹி ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் பர்சனாலிட்டி, ஃபிலிம் ஆக்டர். ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சீ தட். நான் எப்பயுமே என்னை இன்னும் ராஜான்னு கூப்பிட்ற ஒரு என்னுடைய நண்பர் அவர். ஆக்சுவலி இந்த தருணத்தை என்னுடைய குருநாதரையும் நான் வின்சென்ட் செல்வாவும் கதிரையும் நான் வந்து நான் நினச்சிக்கிறேன். அப்புறம் வந்து ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் சத்யராஜ் சாருடைய சன். சத்யராஜ் சார் எப்படி வந்து இந்த ஒரு எல்லா நல்லவங்களும் வில்லன் மாதிரிலாம் ஃபஸ்ட் வருவாங்க. ஆக்சுவலி ஸோ அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு அரிதாரத்தை பூசிக்கிட்டு ஒரு பெரிய ஹீரோவா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான இடத்துலேருந்து வெறும் புகழ் சேர்த்துட்டோம் பணம் சேர்த்துட்டோம் அப்படின்ற ஒன்று இல்லாமல் சமூகத்திற்காக பேசி கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கிறார் அவருடைய மகன். நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னுடைய அசிஸ்டண்ட்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நாணயம் நெக்ஸ்ட் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் எப்போ வந்து சொல்லுவான், அது ரொம்ப அவர் பார்க்கல தெரியும், ரொம்ப அழகான பையன். நிறைய லவ் பண்ணுவாங்க பொண்ணுங்க அவர் பார்க்கல. சேம் ஹேண்ட்ஸம் அண்ட் டால் கை. எப்பயாவது என்ன நாங்கள் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப அன்போடு வந்து சார் கேட்க மாட்டார், நான் சொல்கிறேன் நம்ம சீக்கிரமாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னுடைய அண்ணன் அறிவுமதி அண்ணன். எங்கள் அம்மா பார்க்குற மாதிரியே இருக்கும் அறிவுமதியை பார்க்கும்போது. ஆக்சுவலி எப்பயுமே அவ்வளோ பாந்தமான ஒரு என்னை கட்டி தழுவி நெத்தியில் முத்தம் கொடுக்கும் என்னுடைய அண்ணன். அவருடைய மகன் வந்து அவனும் எல்லாரையும் அப்பான்னா என்னைய அப்பான்னு சொல்லவே, நான் தான் சித்தப்பா அவனுக்கு. ஆக்சுவலா ராஸ்கல் சொல்றேன் அவனுக்கு மைக்ல, வாடா வாடா. என்னோட சித்தப்பா மிஸ்கின் மறந்துறாங்க, ஒரே பாட்டில் செலிப்ரேட் ஆயிட்டான். ரொம்ப ரொம்ப அழகான குடும்பம். அந்த குடும்பமே ஒரு இலக்கிய குடும்பம் தான். அப்படியே எங்க அப்பா வந்து என் அண்ணன் வந்து இந்த குழந்தைகளை வந்து அப்படியே
என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சது அறிவுமதியை நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் கவிஞனா இருக்க முடியும். நம்பர் ஒன் அவர் நம்பர் ஒன் கவிங்க இல்லை, அது உலக மிக உயரத்தில் இருக்காரு. பட் ஆனால் அந்த சினிமாவை வந்து அவர் என்றைக்குமே உபயோகப்படுத்த ஆசைப்படுத்தலை. அவர் போகிற டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா நினச்சிட்டே ஒரு பாட்டு கொடுறாருன்னா எல்லா பாட்டுகளையும் கொடுக்க முடியும். பட் என்றைக்குமே வந்து அவர் அப்படியே தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரியல் கவிஞர் போல, ஒரு அவ்வையார போலேயே, ஒரு திருவள்ளுவர் போலே இருந்துகிட்டே இருக்காரு. ஐ ஐம் ஸோ இட்ஸ் அ பர்சனாலிட்டி டு பி இன்ஃப்ளூயன்ஸ் வித். அவரை நீங்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் என்ன இந்த படம் நிச்சயமாக நல்லா ஓடும், ஏன்னா வால்டர்ன்னு பேர் வச்சுருக்கீங்க. ஏன்னா ஒரு 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 15 வருடங்களுக்கு முந்தி ஏதோ ஒரு ஒரு தமிழகத்தின் மதுரை சைடில் ஒரு போகும்போது அந்த அந்த ரோடில் யாருமே இல்லை, ஒரு 4 ரோடு அந்த ரோடு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு டிரைவர் என்கிட்ட சொன்னார், இப்போ சொல்லும் போது சொன்னார், சார் இந்த இடத்துல தான் சார் வால்டரை வந்து கொல்ல பார்த்தாங்க அப்படின்னாரு. அதோடைய டீட்டெயில்ஸ் ஐ ஃபர்காட்டன், பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் வேர்ட்ஸ் இந்த இடத்துல. அப்போ அப்படி அப்போ என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு 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 மித்திக்கல் டைமென்ஷன்ஸில் வந்து வாழ்ந்திருக்காரு. ஆக்சுவலி அது நம்ம நிறைய பேரோட ஒரு ஒரு 30 வருடங்களை வந்து அவர் வந்து ஒரு மித்திக்கல் டைமென்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டுருக்காரு. ஸோ அவருடைய அவருடைய பேராக வச்சு இந்த படத்தை வந்து கேட்டதுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அவருக்காக ஒரு பெரிய கிளாப் பிடிக்கும், ஒரு ஒரு லெஜண்ட் தான் அவர் நான் பார்க்கணும். அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் வழக்கம் போல் லாஜிக்கு பற்றி ரொம்ப மிரண்டு போய் கிடக்குறேன். ஒரே ஒரு விஷயம், ராமாயணத்தில் வந்து மோசமானவன் வந்து ராவணன், ஒரு பொண்டாட்டியவே தூக்கிட்டு போயிட்டான் வச்சுட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் ராமன் போயிட்டு சண்டை போடுவான் தன் மனைவியை மீட்கிறதுக்காக. ராமனும் சண்டை போடுறான், அவன் சைடில் நியாயம் இருக்குன்னு நினச்சி சண்டை போடுறான். ஒரு பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துட்டு இவன் சண்டை போடுறான். அப்போ விபீஷன் அந்த பக்கம் போகிறான். அதுக்கப்புறம் வந்து கும்பகர்ணன் வந்து இல்லை எனக்கு சாப்பாடு போட்டார் அதனால நான் ராவன் நான் வந்து ராவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது எந்த லாஜிக்கும் கிடையாது. நான் சத்து போக போகிறேன் ராமனிடம் நாளை, ஆனால் என்னை இத்தனை நாள் இந்த உடம்பை வளர்த்தேன் அண்ணனோடு நான் வாழ்ந்து செத்துப்போவேன்னு சொல்லி சொன்னதில் லாஜிக் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஐ திங்க் எத்தனாவது நாள்னு தெரில, அந்த ஒரு போரில் வந்து எல்லா ஆயுதங்களும் ராவணனிடம் தீர்ந்து போகிறது. அப்பொழுது ராவணன் சொல்கிறான், இன்று போய் நாளை வான்னு சொல்கிறான். அதில் லாஜிக் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தோம், நிறைய லாஜிக்கல் ஓட்டம் இருந்துச்சு. புரியுது சொல்ல நான் படிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு படம் பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் நான் டைரக்ட் பண்ண விஷயம் நான் பார்க்க போவேன். நான் உள்ளே போகும்போது மணி சார் என்ன பண்ணியிருப்பாரு, பைக் ஸ்டாண்ட் அங்கே போய் வச்சு என்ன பண்ணி ஹெல்மெட் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு கடை நிச்சயமாக தேட்டருக்குள்ளே தர மாட்டீங்களா,